Hey guys, welcome to our Mahi vlogs. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷேடோவ கொண்டு போய் அவங்க ஓனர் கிட்ட கொடுக்க போறோம். ஒண்ணு இல்ல, actually இப்ப வந்து ஷேடோவோட லாஸ்ட் டே எங்க வீட்ல இன்னைக்கு. ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் நாங்கள் வந்து ஷேடோ வந்து பேசியிருக்கோம். கிருஷ்ணா அவங்க பேர். அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு பெட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு பெட் இருக்கிறனால இவன் கூட போய் இவன் கொஞ்சம் எங்கேஜ்டாக இருப்பான் அப்படிங்கிறனால ஸோ பெட் இருக்கிற வீடாக நாங்கள் வந்து தேடினோம். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி பெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே கொண்டு போய் விட்டால் ஷேடோ கொஞ்சம் எங்கேஜிங்காக இருப்பான், எங்களெல்லாம் மறந்துடுவான். சீரியஸ்லி ஷேடோக்கு எங்களெல்லாம் பெரிய அளவுக்குலாம் ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவன் கொஞ்சம் டாக்ஸ் கூட விட்டாலே மிங்கிள் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு மேனேஜ் பண்ணிப்பான். இருந்தாலும் மேபி தேடும், எப்படி இருந்தாலும் டாக்ஸ் வந்து மறக்கவே மறக்காது நம்மளை. கொஞ்சம் தேடுவான் பட் அவனால் எங்கேஜிங்காக இருக்க முடியும். ஆல்சோ அங்கேயும் வந்து பார்த்துக்கிறதுக்கும் கிருஷ்ணா ஆல்சோ பெட் லவர். ஸோ நல்லா பார்த்துப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் மெமரிஸ் எல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கோம். இதுவும் ஒன் ஆஃப் த மெமரியாக இருக்கும். நாங்கள் வயசானதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்குவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஷேடோவை கூட்டிகிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரலாம். ரெண்டு கையில இல்லாம கூடு என்ன பண்றாங்க. என்ன பண்ணுறேன், என்ன என்கிட்ட வர? யோ ஷேடோ குட்டி என்கிட்ட வருதே, எங்க பேர் வாலாட்டுறது தண்ணி தண்ணி இனி காதுல ஊத்திராத ஜிங்லி. ஓகே ஓகே, இங்க வந்துடாத. ஏய் குளிக்க போ ஷேடோ, வெளியில வரக்கூடாது. ஏய் ஷிங்லி, குளிச்சாச்சா? இவனுக்கெல்லாம் ஒரு குளியல் பாருங்களேன், குளிப்பாடுறதுக்கு ஒரு ஆளு. ஐயம்மா, என்ன நீ குளிச்சுட்டு வந்திருக்க? ஸோ கைஸ், ஷேடோவை கொண்டு போய் விட போகிறோம். இதோ பின்னாடி உட்காந்துருக்கான். ஆனால் இன்றைக்கி தான் ஏன் இந்த வரத்து வரான்னு தெரியல. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் எங்களை இன்னைக்கு. அவனுக்கு எதாவது தெரியுது. ஏய் பில்லோ பில்லோ பில்லோ, இன்னைக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சன்ஷேடை பிடிச்சி கடி கடின்னு கடித்து துப்பி. எனிவே, நம்ம வந்து நம்ம செல்லாக்குட்டியை கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். சரியாடி செல்லாக்குட்டி, அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வா கீழே இறங்கு. இங்கே பாரு, உன்னை என்ன பண்ண போகிறான்னு தெரியாம ஆடிட்டு இருக்காத ஷேடோ. உன்னை கொண்டு போய் விட போகிறோண்டி, ஏதாவது புரியுதா உனக்கு ஷேடோ குட்டி? உன்னை கொண்டு போய் விட போகிறோம். நல்லா குளிப்பாட்டி ஷைனிங்காக இருக்கான், தக 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 தகன்னு மின்றான்ப்பா. யாரிவன் எம்ஜிஆர் மாதிரி மின்றான். ஆமா, எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்றான். அப்புறம் ஷேடோ ஜாப்ல அப்படி போயிட்டு இருக்கு, முன்னாடி வர ட்ரை பண்ற போல பிச்சு போடுவேன். இல்ல கார் நின்றுச்சேன்னு பாக்குறான். என்ன இவ்வளவு நேரம் மூவிங்ல இருந்துச்சு,
நின்றுச்சு. இங்க பாரு, இங்க பாரு ஷேடோ, ஷேடோ ஷேடோ. அங்க யாரோ கூப்பிட்டாங்க பக்கத்துல. ஷேடோமா, ஏ ஷேடோ, தங்க பிள்ளை இங்க பாரு, தங்க பிள்ளை. டேய் வக்கவையா, ஷேடோ இங்க வாடா. ஏய் ஜிங்லி, பின்னாடி எட்டி பாத்துட்டு இருக்க அந்த ஜிங்லி, இங்க வா. தேடுறா வேற ஷேடோ. டேய் டேய் இங்க பாருடா, உனதாண்டா என் அமைதியா இருக்க மாட்டியா? திட்டம் தெரியுது. ஓகே கைஸ், நம்ம வந்து நேரா போவோம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க உங்களை மீட் பண்றோம். இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. லாஸ்டா ஒரு 4-5 கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்தா ஷேடோ காத்து வருதா அப்பா, அப்படி உட்கார். ஓ ஏசி, ஏசி வரனால உட்கார்ந்துட்டான். பாய் ரெடியா இருக்கான், உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கான். புதிய இடம் போய் கடிப்பாங்க. சார் யார், நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க? ஹலோ ஷேடோ, இங்க ஒருத்தனை மதிச்சியாடா நீ? ஏண்டா நீ அக்களே, வந்தோன்னா அவன் பாட்டுக்கு ஜாலியாக அங்கே பாருங்க, வீட்டில் ஓடுறது என்ன, தாவறது என்ன, பயங்கர இது. போ அங்கே போ, ஷேடோ தண்ணி விட்டு, தண்ணி போ, தண்ணியோட இருக்கு உட்காந்தாச்சு. சரி பாய் சொல்லிருங்க அவனுக்கு. புது ஓனர்கிட்ட வந்து செட்டில் ஆயிட்டான் ஷேடோ. இன்னொரு லேப் ஆக்சுவலி. பை பை. ஹே காய்ஸ், ஸோ ஷேடோவை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் அப்ரப்டா இப்படி கட் பண்ணி இங்கே பார்ப்பீங்க. ஆக்சுவலி ஷேடோவை விட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீலிங்ஸில் வந்தோம், அழுதுட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் நான் கேப்சர் பண்ணலை. இப்போ ஆஃப்டர் ஒரு 1 week அப்புறம் வந்து நாங்கள் ஷேடோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஷேடோ பர்த்டே. ஸோ ஷேடோ வந்து இப்போ தான் பார்க்க போகிறோம், பர்த்டே இன்றைக்கி அவனுக்கு. ஸோ கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ கேக் வாங்கிட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு, அவங்க அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கொடுத்துட்டு, கிருஷ்ணா வீட்டில் கொடுத்துட்டு ஷேடோவை பார்த்துட்டு வரலாம், எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கள பற்றி சொல்லணும். ஆக்சுவலி கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஷேடோவை ரிசீவ் பண்ணாங்க. நாங்கள் ஏன் அவங்கக்கிட்ட நம்பி கொடுத்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே இன்னொரு பெட்டு வச்சுருக்காங்க, அது வந்து ஃபீமேல் டாகு. அது வந்து வீட்டில் வந்து பொண்ணு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ரெண்டுமே பசங்களாமா, ஸோ பொண்ணு இல்லை அப்படிங்கிறக்காக அந்த ஃபீமேல் டாக் வாங்கினாங்களாம். ஸோ அதெல்லாம் கேட்கும் போதே கண்டிப்பாக ஷேடோவை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு பெட்டு மேலேயே வந்து இவ்வளோ வந்து ஒரு பாசம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பராக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஷேடோவை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதை நம்பி தான், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம் வீட்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷேடோ பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு ஷேடோ நிற்கிற மாதிரி, கத்துற மாதிரி, அவனை கொஞ்சுற மாதிரிலாம் அந்த விஷுவல் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது. இன்னுமே எனக்கு அது மாறலை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் நம்புகிறேன்.
ஆதர்ஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிட்டாங்க. ரெண்டு பேருமே ஷேடோவை நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கோம். எனிவே நாங்கள் ஆனால் அடிக்கடி கொஞ்சம் போய் பார்த்துக்கலாம், ரொம்ப அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது நம்ம. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்போ பார்க்க முடியுமோ அப்பப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா திரும்ப திரும்ப போய் பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், ஷேடோ இல்லையே அப்படிங்கிற ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி பர்த்டேக்கு வந்து விசிட் பண்ணலாமான்னு ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். ஸோ இன்னொரு ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெட்டு இருக்கிறனால ஷேடோ கண்டிப்பாக என்கேஜிங்காக இருப்பான், ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பெட்டு இருக்கிற இடமா பார்த்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பெட்டு வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஷேடோ வந்து என்கேஜிங்காக இருப்பான், நம்மளெல்லாம் கொஞ்சம் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம். ஓகே, நாங்கள் விட்டுட்டு வரப்பவே எங்களுக்கு கண்டுக்கல. நாங்கள் அங்கே போனோடனே புது ஆட்கள்லாம் பார்த்தோன்னே வந்து எல்லாருக்கிட்டையும் போக ஆரம்பிச்சிட்டான், விளையாட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு மறந்துருக்கானா இல்லை வர்றானான்னு பார்ப்போம். ஓகே, அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கிச்சன் பாத்தியா? கேப்ல வந்தவனே கிச்சனுக்குள்ள இவருங்க குஷியில் அங்கே ஓடிட்டு இருக்கான் ஒருத்தன். ஏய் பைத்தியம், நீ மறந்துருப்பேன் எங்களுக்கு தெரியும். ஐயோ அவ்வளவுதான், என்னோட ஷைனிங்கா இருக்க ஷேடோ. நல்ல மடியில மட்டும் உட்கார்ந்தாச்சு. ஹாப்பி பர்த்டே ஷேடோ, பாக்குறோம் பாரு. ஹாப்பி பர்த்டே ஷேடோ, ஹாப்பி பர்த்டே ஷேடோ. என்ன ஒரு வயசு அப்படியே பார்த்தேன் கிராக்கிய
வீடியோல பார்த்தேன் நினைக்கிறேன் ஷேடோ சாப்பிட்டான்ல அன்னைக்கு கேக் சாப்பிட்டான் ஆ பார்த்தேன் வீடியோல நினைக்கிறேன் சாப்பிட்றேன் அப்பு கூப்பிடு மேல கூப்பிடு வந்துருவான் Guys, we are really happy actually. I'm happy. பயங்கரமா செட் ஆயிட்டான் உங்க கிட்ட நாங்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் அம்மா கூப்பிட்டா போறான் கிருஷ்ணாவையே பாத்துட்டு இருக்கான் சோ பயங்கரமா செட் ஆயிட்டான் நாங்க கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அவங்கள ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானோ இன்னும் செட் ஆகாம இருக்கானோ அப்படின்லாம் நினைச்சோம் கண்டிப்பா கேப்சர் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒரு நல்ல இடத்துல வந்து ஷேடோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாங்க ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இன்னி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம் வீட்டுக்கு போய் இனிமேல் தான் சமைச்சு சாப்பிடணும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நிறைய வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம் ஷேடோ வந்து ஒரு நல்ல பிளேஸில் கொடுத்துருக்கோங்கிற திருப்தியோடு நாங்கள் போகிறோம் இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு வீடியோ முடிச்சிருந்தேன்னா அழுதுட்டு முடிச்சிருப்பேன் ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஹாப்பியாக முடிக்கிறேன் ஓகே ஸோ see you all in next video until then take care spread love spread happiness bye